வணக்கம் மக்கள்ஸ். இந்த வீடியோவில் நம்ம 1899 எபிசோட் 6 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிற வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் டோ அவளோட தங்கச்சியை தேடி காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்க போது அங்கே ஒரு பைபிள் ரொம்பவே டெரராக அவளை பார்த்து முறைக்கிறா. உடனே அவள் பட்டுன்னு கனவுலேருந்து கண்மொழிக்கிறா. கண்முழிச்ச உடனே கன் எடுத்துட்டு எல்லாரையும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டா. நடந்தது எல்லாத்துக்கும் அந்த பையன்தான் காரணம். ஒழுங்காக அவன் கிட்ட ஒப்படைச்சிருங்க, அவனை தேடி கண்டுபிடிச்சிங்களா இல்லையான்னு. இப்போ டேனியல் எல்லாரையும் சமாதானப்படுத்துகிறான். ஃபஸ்ட்டு நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கான வழியை பார்க்கணும், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணலன்னா கண்டிப்பாக நம்மளும் மற்றவங்கள மாதிரி போய் சேர்ந்துடும். நெக்ஸ்ட் கேப்டன் எல்லாரையும் டீமாக பிரித்து விடுறாரு. பசங்க எல்லாருமே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போங்க, அங்கே இருக்கிற நிலக்கரியை எடுத்து போட்டால் தான் கப்பல் நவரும் இல்லைனா நின்றுடும். மேரியோ டோவோட அப்பாவும் இங்கே நில்ல, டெலிகிராஃபுக்கு சிக்னல் அனுப்புங்க. வில்சன் நீங்கள் மற்ற லேடிஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் கப்பலில் யாராவது இன்னும் உயிரோடு இருக்கிறாங்களான்னு செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மௌரான் கேப்டன் ரெண்டு பேர் மட்டும் சின்ன பையனை தேடி போகிறாங்க. இப்போ மௌரா கேட்குறாங்க, எதுக்காக ப்ரோமிதீஸ் கப்பலில் இருந்து எடுத்த லிஸ்ட்டில் என்னோட பேர் இருக்குன்னு விஷயத்தை நீ யாருக்கிட்டையுமே சொல்லலை. அந்த லிஸ்ட்டில் கப்பலோட கேப்டனாக என்னோட சைன் தான் இருந்துச்சு. ஸோ என்ன நீங்கள் முழுசாக நம்புறீங்க, அதே மாதிரி தான் அவங்களையும் நான் முழுசாக நம்புறேன். பார்த்ததுக்கு இதை சொன்னால் அவங்க நம்மளை பைத்தியம்னு நினைப்பாங்க. நெக்ஸ்ட் லேடிஸ் எல்லாரும் சேர்ந்து சர்வைவர்ஸ் யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணுறாங்க. டோ ஒன் செல்மன்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வில்சனும் டோவோட அம்மாவும். நெக்ஸ்ட் பசங்க எல்லாருமே இன்ஜின் ரூமுக்கு போகிறாங்க நிலக்கரியை எடுத்து போடுறதுக்காக. அவங்க கூட இப்போ லிங்கம் இருக்கா. இப்போ சீலிங்கில் பெருசாக இரும்பு கம்பி ஒன்று ஃபார்ம் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கு. அது என்னென்னு யாருக்குமே சரியாக தெரியல. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கண்டிப்பாக அது இல்லை. என்னென்னு செக் பண்ணுறதுக்காக ஃப்ரெண்ட்ஸோட போகிறான். அப்போ டேனியல் அவனை வார்னிங் கொடுக்குறான், அது என்னென்னு நம்மளுக்கு தெரியலல்ல, ஸோ தொடாமல் இருக்கதே நல்லதுன்னு. நெக்ஸ்ட் மௌரான் கேப்டன் ரெண்டு பேருமே மௌரா ரூமில் இருக்க பேஸ்மெண்ட் மூலயமா அவள் வளர்ந்த இடத்துக்கே வந்துட்டாங்க. இந்த இடத்துல ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கு, என்னோட அப்பாவுக்கு சொந்தமானதுன்னு ரெண்டு பேருமே பையனை தேடி அதுக்குள்ளே போகிறாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பக்கம் வயிற்று வழினால கொஞ்சம் நேரம் டோ உட்கார போது செல்மன்ஸ் அவகிட்ட சொல்கிறா, மற்றவங்களோட நீ ரொம்பவே தைரியமான பொண்ணு, சொல்ல போனால் உன்ன மாதிரி இருக்கணும் தான் எனக்கு ஆசை. சின்ன வயசுலேருந்து நிறைய பசங்களை பெற்றுக்கணும்னு நினச்சேன், ஆனால் வளர வளர தான் பசங்கனாலே கடுப்புன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸ்கர்ட்டு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன தெரியுமா, அப்போ தான் அவங்க வீட்டை விட்டு ஓட மாட்டாங்கன்னு, இனிமேல் நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன்னு அங்கே இருக்கிற ஒரு ஃபேண்டை சேஞ்ச் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் மற்றவங்க எல்லாருமே இன்ஜின் ரூமுக்கு வந்துட்டாங்க. நிலக்கரி மேலே கொஞ்சம் அடைச்சிருக்கனால அதை க்ளீன் பண்ணுறதுக்காக ஓலாக் போகிறான். அவன் கூடவே லிங்கும் வரா. ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே இருக்க லீவரை பிடிச்சி இழுக்க போது கீழே விழுந்துடுறாங்க. அப்போ ஒரு ஃபோட்டோ விடுது. ஓலாக் சொல்கிறான், என்னோட தம்பி அமெரிக்காவில் இருக்கிறான், அவனை பார்க்கறதுக்காக தான் நான் போயிட்டுருக்கேன். பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் முத்தா நான் கொடுத்துட்டு லவ்ல விழுறாங்க. எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் இதுல மட்டும் கரெக்டா இருப்பாங்க. நெக்ஸ்ட் மௌரான் கேப்டன் ரெண்டு பேரும் ரகசியமா போன இடத்துக்கு டேனியலும் பின்னாடி வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். எங்கள் அப்பா இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் கட்டினதுக்கான காரணமே எங்கள் அம்மாவை குணப்படுத்துறதுக்காக தான். ஃபர்ஸ்ட் ஒரு ஞாபகம் மறதி மறதான் இந்த நோய் எங்கள் அம்மாவுக்கு ஆரம்பிச்சிச்சு. போக போக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. நாங்கள் யாருன்னு கூட எங்கள் அப்பாவுக்கு என் மேலேயும் தம்பி மேலேயும் சுத்தமாக பாசமே கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச ஒரே ஆள் எங்கள் அம்மா மட்டும்தான். எங்கள் அம்மாவோட இந்த நிலைமைக்கு காரணம் நாங்கள் தானே. எங்கள் மேலே இந்த வெறுப்பு இன்னும் ரொம்பவே அதிகமாச்சு. மனுஷங்களோட மூளை எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு என்னோட அப்பா ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தார். நெக்ஸ்ட் அந்த இடத்துல இருக்க ரூமுக்கு வராங்க. இந்த ரூமை பற்றி சுத்தமாக மௌராக்கு ஞாபகமே இல்லை. ஆல்சோ செவுத்தில் செக் பண்ணி பார்க்க போது அவங்களுக்கு தெரிஞ்சு கப்பலோட பின்புற மாதிரியே இருக்குது. ஆல்சோ செவுத்தில் இன்னொரு ரகசிய பாதையை கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே ரெண்டு பேருமே வராங்க. நெக்ஸ்ட் மேனேஜர் பைபிளில் ராமியாவும் டோவோட அப்பாவையும் அந்த இடத்துல விட்டுட்டு தனியாக போயிட்டான். அப்பா ஃபீல் பண்ணி அவரோட லைஃப்பில் நடந்த விஷயத்த சொல்கிறாரு. ஃபாதர் ஆகணும்னு சுத்தமாக எனக்கு விருப்பமே இல்லை. நான் ஒரு விவசாயி, என்னோட அப்பா ஒரு விவசாயி, அவரோட அப்பா ஒரு விவசாயி, பரம்பரை பரம்பரை விவசாயத்தை தான் நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். நாங்கள் ரொம்ப ஏழையாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் என்னோட ஒய்ஃப் கடவுள் பேசுகிறது அவளுக்கு கேட்குதுன்னு சொன்னால், நம்ம அமெரிக்காவுக்கு போகணும்னு சொன்னால், இருக்கிற எல்லாத்தையும் வித்துட்டு இந்த கப்பலில் வந்துட்டோம், ஆனால் என்னோட ரெண்டு குழந்தைங்களை நான் இறந்துட்டேன். நெக்ஸ்ட் வில்சன் இருக்க ரூம்ல அந்த இரும்பு கம்பி கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிக்குது. அது என்னன்னு செக் பண்றதுக்காக வில்சன் அவங்களோட கையால் அதை தொடுறாங்க. இப்போ அவங்களோட விரல் ஃபுல்லா அது கொஞ்சம் கொஞ்சமா பரவிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டோவுக்கு ஒரு சத்தம் கேட்குது. அது என்னன்னு செக் பண்றதுக்காக ஒரு ரூம்குள்ள போறா. திடீர்னு ஒரு ஓப்பன் வயல் வெளிக்கு வந்துடுறா. கௌபாய் கெட்டப்ல இருக்க பைபிள்ல கையில இருக்க ஷார்ட் கன் வச்சு கிறிஸ்டரை மிரட்டிட்டு இருக்கான். அவன் ஷூட் பண்ற நேரத்துல டோவ் தள்ளி விடுறா. கிறிஸ்டரோட மூஞ்சில பட்டு அது மூலியமா தான் அவனுக்கு அந்த தழும்பு ஏற்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் அந்த நினைவுக்குள்ள இருந்து வெளியில வந்துட்டா. நடந்தது எல்லாம் கனவா இல்ல நிஜமானே சுத்தமா தெரியாம பயங்கரமான ஒரு குழப்பத்துல இருக்கா. இந்த கேப்ல மேனேஜர் பைபிள்ல எலியாட்டி எந்த டெஸ்க் மூலியமா வெளில வந்தானோ அந்த டெஸ்க்குள்ளேயே போறான். நெக்ஸ்ட் மௌர ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு இருக்க போது ஒரு செவுத்து கிட்ட வரா. எனக்கு ஞாபகம் இருக்குது இந்த இடத்துல ஒரு கதவு இருக்கணும், பட் இப்போ ஒன்றுமே இல்லை. தட்டி பார்க்க போது அது ஒரு ஃபால்ஸான செவுருன்னு தெரிய வருது. ஆல்சோ ஏலியோயிட் பேசின விஷயத்தை பற்றி கேப்டன் கிட்ட சொல்கிறா. நடக்கிறது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் கிரியேட்டர் கிட்ட தான் கேட்கணும்னு. நெக்ஸ்ட் டோ கீழே கிடக்கிற அவளோட தங்கச்சி பொம்மை எடுத்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துல கிறிஸ்டர் இருக்கிற மாதிரி அவளோட கண்ணுக்கு தெரிது. அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அவன் ஒரு டோருக்குள்ளே போக இவளும் அந்த டோருக்குள்ளே போக திருப்பி அந்த வயல்வெளிக்கே வந்துடுறா. ஷார்ட் கன் வச்சிருக்க பைபிள கிறிஸ்டரோட மூஞ்சில சுட்டுட்டான். கிறிஸ்டரோட அம்மா அப்பா அங்கே தான் நிற்கிறாங்க. ப்ளீஸ் என்னோட பையனை விட்டுருங்கன்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம்லாம் நடக்க போது டோவோட தங்கச்சி ஸ்கூலுக்கு போயிருக்கா. ஓ பையன் ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டான், என்னோட பையன் சாதாரண அப்பாவே அவனை மயக்கி அவனோட புனிதத்தை எடுத்துக்கிட்டான்.
நீங்கள் பண்ண தப்புக்காக நான் உங்களுக்கு தண்டனை கொடுக்க போகிறேன், எப்படி என் பையனோட புனிதம் போச்சோ அதே மாதிரி ஓ பொண்ணோட புனிதம் போப்போன்னு கையில் இருக்க ஷார்ட் கன்னால் டோவோட மூஞ்சிலே அடிக்கிறான். அவன் மயக்கம் ஆக்கிறான். இப்போ கயிறை யூஸ் பண்ணி மற்ற மூணு பேரையும் பக்கத்தில் இருக்க வண்டியில் கட்டிட்டு டோவை ரேப் பண்ணுறான். மயக்கமா இருக்கிற அவ கண் முடிச்சு பார்த்ததும் பக்கத்துல இருக்க கல் எடுத்து அந்த தடியனோட தலையிலே அடிக்கிறா. இருந்தாலும் அந்த கிழமை விட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு வெறி பிடிச்ச நாயா இருக்கிறான். திருப்பி கல் எடுத்து அவனோட தலையிலே அடி அடின்னு அடிச்சு எஸ்கேப் ஆகி அங்க இருக்கிற கன் எடுத்து அவனோட நெத்தி பொட்டிலே வச்சு அவனை பொட்டுன்னு போட்டு தெளிகிறா. இப்ப டோ கர்ப்பமா இருக்கிறதுக்கான காரணமும் அதான். நெக்ஸ்ட் இப்ப மயக்கத்துல இருந்து கண் முடிச்சு பாக்குற அவளோட மூஞ்சி ஃபுல்லாமே ரத்தமா இருக்கே, என்ன நடந்துச்சுன்னு செல்மன்ஸ்க்கு தெரியல. அவளை ஆறுதல் படுத்திட்டு இருக்கா. நெக்ஸ்ட் இன்ஜின் ரூம்ல இருக்க எல்லாரும் நிலக்கரி எடுத்து போட்டுட்டு இருக்க போது லூசியன் ஜெர்மோ கிட்ட சாரி கேட்கிறான். உன்னை அந்த இடத்துல லாக் பண்ணிருக்க கூடாது, அதை நினைச்சு நான் டெய்லி ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தேன். பத்தாததுக்கு நீயும் நான் நாசமா போனது தானே நினைச்சிருப்ப, அது கண்டிப்பா இப்ப நடந்துடுச்சு. என் மூளையில ஒரு கட்டி இருக்கு, அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் இப்ப அமெரிக்காவை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன். ஆப்ரேஷன் பண்ணா பழைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு, இல்லைனா கொஞ்ச நாள் நான் செத்துருவேன். எப்படி பார்த்தாலும் நீ ஆசைப்பட்டது நிறைவேறின மாதிரி தான். நெக்ஸ்ட் ஒரு ஒரே கஷ்டப்பட்டு நிறைய நிலக்கரி எடுத்து போட்டனால ஷிப்போட இன்ஜின் இப்ப சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ரேமியோ இன்னொரு ஃபாதரும் மெயின் ரூமில் இருக்காங்க. ஸ்டீரிங்கை யார் திருப்புறதுன்னு தெரியல, அதை எப்படி பண்ணணும்னு தெரியாமல் அங்கே இருக்கிற புக்கு எல்லாத்தையும் சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த புக்கு எல்லாத்துலேயும் ஒரே வார்த்தை மட்டும்தான் எழுதியிருக்கு, உனக்கு கொடுக்கப்பட்ட மருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கட்டும். நெக்ஸ்ட் மேனேஜர் மௌரோட அப்பா கிட்ட வந்து எல்லா விஷயத்தை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. நிலைமை கட்டு கடங்காம போயிட்டு இருக்கு. ஆல்சோ அந்த பையன் இருக்க இடத்த எங்களால கண்டுபிடிக்க முடியல. இதை சொல்றதுக்கு தான் இங்க வந்தியா போய் அந்த பையனை கண்டுபிடிக்கிற வேலையை பாரு, அவனை பிடிச்சாதான் ஒரே அடியா இது எல்லாத்தையும் முடிக்க முடியும். நெக்ஸ்ட் மௌரான் கேப்டன் ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டு இருக்க போது அந்த இடத்துல அந்த பெரிய இரும்பு வளர ஆரம்பிக்குது. இப்ப மௌரா அதை தொடலான்னு வரப்போது கரெக்டா டேனியல் குறுக்க வந்து தடுக்கிறான். நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேன், பிளீஸ் அதை தொடாதன்னு சொல்ல உடனே கேப்டன் அவர்கிட்ட இருக்க கன் எடுத்து மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஒன்ன மாதிரி ஆளுங்களை சுத்தமா நம்பவே முடியாது, நீ யாருன்னே பெரிய மர்மமா இருக்கு, ஒழுங்கா அந்த ரூம்குள்ள போடான்னு மிரட்டிட்டு இருக்க போது பைபிளை அடிச்சு கேப்டனோட கன்னை தூக்கி போட்டு அவன் கையில இருக்க ரிமோட் கண்ட்ரோல யூஸ் பண்ணி கேப்டனை அவரோட வீடு இருக்க இடத்துக்கே அனுப்பி விட்டுறான். இந்த கேப்ல மௌரா கீழே இருக்க கன் எடுத்து டேனியில மிரட்ட ஆரம்பிச்சிட்டா. எப்ப பார்த்தாலும் எதுக்காக என் பின்னாடி சுத்திட்டு இருக்க, இப்ப கேப்டன் எந்த இடத்துக்கு அனுப்புன, நீ யாரு? இன்னும்மா நான் யாருன்னு தெரியல, நல்லா பாரு, நான் தான் டேனியல், உன்னோட புருஷன், நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது. உன்னை சுத்தி பாரு, திருப்பி நான் உன்னை இறக்க விரும்பல, இது எதுவுமே உண்மை கிடையாது, நீ கண் முடிச்சு ஆகணும், அப்பதான் இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். நீ போய் சொல்ற என்னை ஏமாத்த பாக்குறேன்னு அவங்ககிட்ட இருக்க ரிமோட் கண்ட்ரோல் வாங்கி பக்கத்துல இருக்க ரூம்ல போட்டு அவனை லாக் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் வெளியில வந்து டென்ஷன்ல பயங்கரமா கத்திட்டு இருக்க போது அவ கையில இருக்க கண்ணை தூக்கி கடாசுறா. பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல பட்டு கண்ணாடி எல்லாம் உடையுது. என்னதான் இங்க நடக்குதுன்னு கிட்ட போய் செக் பண்ணி கண்ணாடி மாதிரி இருக்கிற அந்த பிளேட்டை ரிமூவ் பண்றா. பின்னாடி ஒரே இரும்பு தகடா இருக்கு. எல்லாமே கட்டமைக்கப்பட்டிருக்க ஸ்டிமுலேஷன் தான், நடக்கிற எல்லாத்தையுமே அவளோட அப்பா பார்த்துட்டு தான் இருக்காரு. நெக்ஸ்ட் கப்பல்ல இருக்க வில்சனை மற்ற லேடிஸும் வெளில வந்து பாக்குறாங்க. கடல்ல ஒரு பெரிய புயல் உருவாகிட்டு இருக்கு, அந்த புயல் இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. நிலைமை ரொம்பவே மோசமாயிட்டு இருக்கு, நடுக்கடல்ல தனியா இருக்காங்க. அப்படியே கட் பண்ண நம்ம கேப்டன் பேஸ்மெண்ட்ல இருந்து வெளில வந்து பாக்குறாரு. அவரோட கப்பல் சுக்குநூறா உடஞ்சி கிடக்குது. ஆனா அது மட்டும் இல்ல, அந்த இடத்துல ஒன்னு 100 கணக்கான கப்பல் இருக்கு. எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்டிமுலேஷன். டேனியல் நம்ம கேப்டனை இதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டான ஒரு ஸ்டிமுலேஷனுக்கு அனுப்பி விட்டுட்டேன், அதோட இந்த எபிசோடு முடிவுக்குறது. ஓகே மக்கள்ஸ், அடுத்த எபிசோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.